ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக். இது கேமர்ஸ் போல் தமிழ். சரி, ஓகே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம விண்டர்லேண்ட் 2020 கேலண்டர் ப்ளஸ் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு அந்த நியூ பெட்டு எட்டி ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. கூடவே இன்னும் நிறைய ரிவார்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து எந்த மாதிரியான ஈவெண்ட்டில் வரப்போகுது இன்றைக்கி வீடியோவில் காட்டுறேன். எக்ஸ்ட்ராவாக இந்த விண்டர்லேண்டுக்கு நம்மளுக்கு எந்த பழைய ரேர் ஐட்டம் ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க, ஏன்னா எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து பண்ணி வர இருக்குது தான். ஸோ அது வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையன்றதை இன்றைக்கி வீடியோவில் பார்த்துலாம். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், நம்மளுக்கு கிறிஸ்மஸ் ஈவெண்ட்லாம் வர டிசம்பர் 17th ஸ்டார்ட் ஆயிரும். மணிஸ் 2.0 கொலாபரேஷன் முடிஞ்ச பிறகு வர டிசம்பர் 17 நியூ ஏஜ்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டு. இந்த ஈவெண்ட்டில் நம்மளுக்கு ஒரு பண்டில் ப்ளஸ் ஒரு மான்ஸ்டர் ஸ்கின் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதான் அந்த பண்டலோட ரிவ்யூவு. பார்க்குறதுக்கு ஓரளவு நல்லா தான் இருக்குது, ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மேப் அண்டு ஆஃப்டர் மேட்ச் ட்ராப், அது வந்து நம்மளுக்கு ஒரு டோக்கன் மாதிரி கிடைக்குது. அதாவது மேட்ச்லேயும் கிடைக்கும், அதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்ச பிறகும் கிடைக்கும். அதை வச்சு ஏதாச்சும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் போல். அதுக்கப்புறம் வந்து ப்ளே டில் த ரைசிங் டேன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டு, அதில் வந்து ஒரு பேட்டு ஸ்கின் தராங்க. அதுக்கப்புறம் லாகின் டில் த ரைசிங் டே, அதில் வந்து நம்ம லாகின் மட்டும் வரும்போது இந்த பேராங்க ஸ்கின் தராங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் யுனைட்டட்னு ஒரு ஈவெண்ட்டு. இந்த ஈவெண்ட்டை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாட்ற மாதிரி இருக்கும். அதை ப்ளே பண்ணுறதுனால நம்மளுக்கு தலையில் வந்து ஒரு ஹேட் மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் லோன் உல்ஃப் ரேங்க்டு, நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க எப்படா வரும்னு. நம்மளுக்கு லோன் உல்ஃப் ரேங்க்டு டிசம்பர் 25 இல்லைனா 26 ரிலீஸ் ஆயிரும். அன்றைக்கி நம்ம அதில் போய் ப்ளே பண்ணுறனால இந்த கிரினேட் ஸ்கின் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு த ரைசிங் டே, இது வந்து என்ன ஈவெண்ட்டுன்னு தெரில, ஆனால் இதில் ரிவார்டு வந்து இந்த பேக் பேக் ஸ்கின் தராங்க. இது பார்க்குறதுக்கு நல்லதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஈவெண்ட்டெல்லாம் வந்து ஜனவரிக்கு போயிடுது. ஒருவேளை நியூ இயர் ஈவெண்ட்டில் சேர்த்தே கொடுத்துட்டாலான்னு தெரியலை. இதில் வந்து இந்த நியூ ஏஜ் இஸ் கம்மிங் இது என்னன்னு தெரியலை. அதுக்கப்புறம் கவுண்ட் டவுன் டு த நியூ ஏஜ், இதில் வந்து நம்மளுக்கு ஒரு சர்போர்ட் ஸ்கின்னு ப்ளஸ் ஒரு லாஃப்ட் லேண்ட் ரூம் கற்றுறாங்க. அதுக்கப்புறம் வந்து லாகின் இன்னைக்கு ஜனவரி 1st, அதாவது நியூ இயருக்கு நியூ ஏஜ் டே லாகின். இதில் தான் வந்து நம்மளுக்கு இந்த நியூ பெட்டான எட்டியை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த பெட்டே பார்க்குறதுக்கு கொஞ்சம் காமெடியாக இருந்தாலும் இந்த பெட்டோட ஸ்கில்லு வந்து அதை விட காமெடியாக இருக்கும். எக்ஸ்ப்ளோசிவ் டேமேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா ஒரு அர்த்தம் இருக்கும், ஏன்னா எபிலிட்டி மொக்கையாக தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மேஜிக் யூ ஃப்ராக்மெண்ட் ட்ராப். நம்ம மேட்சை முடிச்சுட்டு வரும்போது நம்மளுக்கு மேஜிக் யூ ஃப்ராக்மெண்ட் பார்த்திங்கன்னா அந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு கிடைக்கும். என்ன, அன்றைக்கி ஒன் டே தான் கிடைக்கும். அந்த ஒன் டேயில் ஒரு 50 சேர்க்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கேம் வித் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்மளுக்கு ஒரு பென் குயின் ஸ்கின் தராங்க. நெக்ஸ்ட்டு நியூ ஏஜிஸ் இயர், இதில் வந்து நம்மளுக்கு ஒரு M60 ஸ்கின்னு ப்ளஸ் வந்து ஒரு பேன் ஸ்கின்னு. அதுக்கப்புறம் நியூ பிகினிங்னு ஒரு ஈவெண்ட்டு, இதில் வந்து நம்மளுக்கு இந்த லூட் பாக்ஸ் கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கு பெருசாக சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஈவெண்ட்டு ப்ளே மோர் வித் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த லூட் பாக்ஸ் கொடுக்குறாங்க. இதான் பார்த்திங்கன்னா கடைசி ஈவெண்ட்டு. சரி, ஓகே கைஸ், இவ்வளோதான் வந்து நம்மளுக்கு விண்டர்லேண்ட் 2021 கேலண்டர். இதில் எல்லா ஈவெண்ட்ஸையுமே பார்த்துருப்போம், எல்லாமே நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு பன்னி வாரியர் பண்டில் ஃபைனலி வந்தாச்சு. ஓகே, இந்த பண்டில் வந்து ரிட்டர்ன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சான்ஸ் இருக்குது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம 3 ஐட்டம் வந்து ரிட்டர்ன் ஆக போகும்னு சொல்லியிருந்தோம். அதில் 2 வந்துருச்சு, MP40 ப்ளஸ் வந்து அந்த பிளாக் டிஷர்ட்டு. MP40 இன்றைக்கி வரல, வர டிசம்பர் 15th வருது. அதுக்கப்புறம் அந்த டாப் கிரிமினலு, அது வந்து நியூ இயருக்கு அப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன். இது கூடால வேணால் நம்மளுக்கு இந்த பன்னி வாரியர் பண்டலை ஏதாச்சும் ஒரு கிறிஸ்மஸுக்கு வந்து, இது எல்லாமே ஃப்ரீ ஈவெண்ட்டு தான் இப்போ பார்த்தது, ஏதாச்சும் டைமண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி ஈவெண்ட் கொடுப்பாங்கல்ல, அதில் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு இந்த பன்னி வாரியர் பண்டில் வந்தாலும் வரலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே ஐஸ், இவ்வளோதான் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்த ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நல்லாயிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நைட்டு வந்து 28 அப்டேட் வீடியோ இருக்கும், எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாளைக்கு இம்பார்ட்டன் அப்டேட்ஸ்லாம் இருக்குது. ஓகே ஐஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு வேறு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வி வாண்ட் அ பிக் GWT ஃபேமிலி. ஓகே, லவ் யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சொன்னீங்க GWT ரோசன் இது கேமர்ஸ் போல் தமிழ், டு கேமிங் டு ஃப்ரீ ஃபயர். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.